இன்று விலை உயர்ந்த சாக்லேட், ஸ்வீட்ஸ், பீஸா, பர்கர், ஷவர்மா போன்ற நவீன உணவுகள் வந்தாலும் நாம் பள்ளி பருவத்தில் சாலையோர கடையிலிருந்து வாங்கி சாப்பிட்ட மிட்டாய்களையும் அதன் சுவையையும் யாரும் மறந்திருக்க முடியாது. அதிலும் 80s 90s கிட்ஸ் வாங்கி சாப்பிட்ட தின்பண்டங்கள் இப்போதெல்லாம் அவ்வளவாக கிடைப்பதே இல்லை. புதிய நவீன உணவு வகைகளின் வருகையால் அந்த பழைய பழமை மாறாத மிட்டாய்கள் அழிந்து போனதென்றே சொல்லலாம். ஆனால் அவற்றை புதுப்பித்து அந்த காலத்து சாலையோர கடையை தள்ளுவண்டி கடையாக மாற்றி அழிந்து போன மிட்டாய்களுக்கு புத்துயிர் கொடுத்துள்ளார் திருப்பூரை சேர்ந்த லீலாவதி மதன் தம்பதியினர். 1980-90களில் பள்ளி வாசலில் உள்ள கடைகளில் விற்கப்படும் தின்பண்டங்களை இன்றும் அதே பழமை மாறாமல் தயாரித்து தள்ளுவண்டியில் விற்பனை செய்து வருகின்றனர். பேப்பர் மிட்டாய், தேன் மிட்டாய், ஜவ்வு மிட்டாய், சக்கர மிட்டாய், சிகரெட் மிட்டாய், கமர்கட்டு, கடலை மிட்டாய், இளந்தப்பழ இனிப்பு போன்ற தின்பண்டங்களை பார்க்கும்போது நாவில் எச்சில் ஊறி நாம் மலரும் நினைவுகளுக்கு சென்று விடுகிறோம். இன்று பெற்றோர்களாக இருக்கும் 80s 90s கிட்ஸ் இந்த கடையை பார்க்கும்போது தங்களின் பிள்ளைகளை, அதாவது 2K கிட்ஸ்களுக்கு தங்களின் பள்ளி பருவத்தையும் இந்த மிட்டாய்களின் பெயர்களையும் இவற்றை உண்ணும் முறை குறித்தும் விளக்கி கூறி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மிட்டாய்களின் பெயரை நினைவில் வைத்து கூறுவதும் அவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறுவதும் மகிழ்ச்சியின் உச்சம். சிறுவயதில் நாம் சாப்பிட்ட அனைத்து இனிப்பு வகைகளையும் அதே சுவையுடன் சுகாதாரமான முறையில் ரசாயன கலப்பில்லாமல் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போன்றவற்றை கொண்டு தயாரித்து விற்பனை செய்து வரும் லீலாவதி மதன் தம்பதியினர் இதனை தொழிலாக மட்டுமின்றி மன நிறைவுக்காகவும் செய்து வருவதாக கூறுகின்றனர். வியாபாரத்தை விட மிட்டாய்களை காணும்போது பொதுமக்கள் முகத்தில் ஏற்படும் சந்தோஷமும் உற்சாகமும் எங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளிப்பதாக கூறுகின்றனர் இந்த மிட்டாய் தம்பதியினர். அவங்க அவங்க இந்த மிட்டாய்களை பார்க்கும்போது, சாக்லேட்களை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் ஒரு அவ்வளோ சந்தோஷம் இருக்குது. இது சின்ன வயசில் நான் அங்கே சாப்பிட்டுருக்கு, இங்கே சாப்பிட்டுருக்கேன், காசு எங்கள் அப்பா தரமாட்டார், எங்கள் அம்மா தரமாட்டாங்க, இப்போ நான் சந்தோஷமாக வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கி இங்கேயே பிரித்து இங்கேயே சாப்பிட்டு அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு, அவங்கவுங்க குழந்தைகளுக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. இது இது பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது, அது பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது, பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்குங்க, சந்தோஷமாக. இந்த தள்ளுவண்டியை பார்க்கும் 80s 90s கிட்ஸ் அனைவருக்கும் கட்டாயம் தங்களின் பள்ளி பருவம் நினைவில் வரும் என்பது மறுக்க முடியாத இனிய உண்மை. மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து செய்தியாளர் மணிகண்டன்.